Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். அது என்னன்னா நம்ம குழந்தைகளுக்கான பேபி சோப் கோல்ட் process methodல வீட்லயே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கோல்ட் process method தான் பெஸ்ட் சோப் மேக்கிங் மெத்தட். இந்த பேபி சோப்பை நான் யாருக்காக பண்றேன்னா எங்க வீட்ல இருக்கிற குட்டீஸ்களுக்காக பண்றேன். அவங்களோட ஸ்கின் எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின், ஸோ அவங்களோட ஸ்கின்னை ட்ரை பண்ணாமல் அட் த சேம் டைம் அவங்களோட ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் தரக்கூடிய ஒரு சோப்பை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சோப் மேக்கிங்க்கான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் சோப் செய்யணும்னா நீங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடை யூஸ் பண்ணி தான் சோப் செய்ய முடியும். சோடியம் ஹைட்ராக்சைடை ஹேண்டில் பண்ணும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல். ஸோ நாம் சோப் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்னை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணிக்கணும். கண்டிப்பாக கண்களுக்கு சேஃப்டி கிளாஸஸ் போட்டுக்கணும். கைகளுக்கு ரப்பர் க்ளவுஸ் போட்டுக்கணும். ஃபுல் ஹேண்ட் டாப்ஸ் அண்ட் பேண்ட் போட்டுக்கணும். முடிஞ்சால் ஷூஸும் போட்டுக்கணும். சோப் செய்யும் பொழுது ரொம்ப பொறுமையாக எந்த ஒரு அர்ஜென்சியும் இல்லாமல் செய்யணும். நீங்கள் சோப் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளை உங்கள் பக்கத்தில் வராமல் பார்த்துக்குங்க. சரி, வாங்க சோப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த பேபி சோப் செய்கிறதுக்கு ஆயில்ஸில் நான் கோகோனட் ஆயில், கேஸ்டர் ஆயில், ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிறேன். பட்டர்ஸில் ஷியா பட்டர் எடுத்துக்கிறேன். அடுத்து லை சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக சோடியம் ஹைட்ராக்சைடும் டிஸ்டில்டு வாட்டரும் நான் எடுத்துக்கிறேன். லை அப்படிங்கிறது என்னென்னா சோடியம் ஹைட்ராக்சைடு தான் நம்ம லை அப்படிங்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சோப் செய்யணும்னா லை சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணணும். வாங்க லை சொல்யூஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த லை சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். லை சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹீட் ரெசிஸ்டண்ட்டான பிளாஸ்டிக்கோ இல்லை கிளாஸ் ஜார்ஸோ நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சோடியம் ஹைட்ராக்சைடை டிஸ்டில்டு வாட்டரில் ஆட் பண்ணும்பொழுது அதிலிருந்து எக்ஸ்ட்ரீமான ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ சாதாரணமான பிளாஸ்டிக்கோ இல்லை கிளாஸ் ஜார்ஸோ வந்து அந்த ஹீட்டை தாங்காது. இப்போ நான் டிஸ்டில்டு வாட்டர் 105 கிராம் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு ஹீட் ரெசிஸ்டண்ட் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு 70 கிராம் மெஷர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சோடியம் ஹைட்ராக்சைடை கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரில் ஆட் பண்ணி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ப்ராசஸை பொறுமையாக செய்யணும், இல்லைன்னா உங்கள் மேலே தெரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக லை சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சோடியம் ஹைட்ராக்சைடு தான் நீங்கள் வாட்டரில் ஆட் பண்ணணும். எப்போவுமே மறந்தும் கூட சோடியம் ஹைட்ராக்சைடுக்குள்ளே நீங்கள் தண்ணியை ஊற்றக்கூடாது. சோடியம் ஹைட்ராக்சைடு வாட்டரில் ஃபுல்லாக கரையிற வரைக்கும் மெதுவாக கலக்கி விடுங்க. நீங்கள் லை சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது நல்ல காற்றோட்டமான இடத்துல பண்ணுங்கள். சோடியம் ஹைட்ராக்சைடை வாட்டரில் ஆட் பண்ணும்பொழுது உங்கள் ஃபேஸை கொஞ்சம் தள்ளி வச்சுக்குங்க. ஏன்னா அதில் இருந்து எக்ஸ்ட்ரீமான ஹீட்டும் அதிலிருந்து ஒரு விதமான நெடியும் ஜென்ரேட் ஆகும். ஸோ அது உங்கள் கண்ணில் படாத மாதிரி அதை நீங்கள் சுவாசிக்காத மாதிரியும் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு வாட்டரில் ஃபுல்லாக டிசால்வ் ஆயிருச்சு. இப்போ இந்த லை சொல்யூஷன் எக்ஸ்ட்ரீம் ஹீட்டில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக ஒரு சேஃபான பிளேஸில் உங்கள் வீட்டில் யாருக்கு எத்தாத மாதிரியும் குழந்தைகள் கைக்கு படாத மாதிரியும் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த லை சொல்யூஷன் பார்க்குறக்கு வாட்டர் மாதிரியே இருக்கும். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வேறு யாராவது எடுத்து அதை யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ரொம்ப சேஃபாக கேர்ஃபுல்லாக ஒரு பிளேஸில் எடுத்து வச்சுருக்கோம். இந்த லை சொல்யூஷனை நம்ம உடனே யூஸ் பண்ண முடியாது. அது கூல்டவுன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா அது எக்ஸ்ட்ரீம் ஹீட்டில் இருக்கும். ஸோ சேஃபான ஒரு பிளேஸில் அதை வச்சுருங்க. அது கூல்டவுன் ஆகிறதுக்கு ஒரு 1 to 2 hours ஆகும். இப்போ லை சொல்யூஷன் கூல்டவுன் ஆயிடுச்சு. இந்த லை சொல்யூஷனை நான் ஆஃப்டர்நூனே ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன். இப்போ நைட்டே ஆயிடுச்சு. இனி நம்ம சோப் மேக்கிங் ப்ராசஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிக் கண்டெய்னரில் கோகோனட் ஆயில் 300 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். அதில் 100 கிராம்ஸ் ஷியா பட்டரை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி கோகோனட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 50 கிராம்ஸ் கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா ஆயில்ஸ் அண்ட் பட்டரும் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லை சொல்யூஷனை ஆயில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கண்டெய்னரில் ஆட் பண்ணிக்கிங்க. லை சொல்யூஷனை அப்படியே ஆட் பண்ணாதீங்க. அதை ஒரு ஃபில்டரை வச்சு வடிகட்டி அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் கரையாத சோடியம் ஹைட்ராக்சைடு பார்ட்டிகல்ஸ் இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கலவையை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டியை வச்சோ இல்லை இந்த மாதிரியான ஸ்பேச்சுலாவை வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. என்கிட்ட எலக்ட்ரிக்கல் பிளெண்டர் வச்சுருக்கிறதுங்காட்டி நான் அதை யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நாம் ட்ரேஸ் வர்ற வரைக்கும் பிளெண்ட் பண்ணணும். ட்ரேஸ்னால் என்னென்னா தோசை மாவு பதம் வர்ற வரைக்கும் நீங்கள் பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். கையில் பிளெண்ட் பண்ணும் பொழுது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நான் எலக்ட்ரிக்கல் பிளெண்டர் யூஸ் பண்ணுறதுங்காட்டி எனக்கு சீக்கிரமாக ட்ரேஸ் வந்துருச்சு. இந்த டைமில் நான் ஆலிவ் ஆயில் 30 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஏன் இந்த ஆலிவ் ஆயிலை ஆட் பண்ணுறேன்னா இப்போ ஆட் பண்ணும் பொழுது நம்ம ஆட் பண்ணுற ஆயில் சூப்பர் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ நம்ம பேபியோட ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் கிடைக்கும். இப்போ இந்த டைமில் நீங்கள் ஏதாவது எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பேபியோட ஸ்கின்னுக்கு லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எந்த ஒரு எசென்ஷியல் ஆயிலும் ஆட் பண்ணலை. ஏன்னா என்னோடய பேபிக்கு எசென்ஷியல் ஆயில் ஒத்துக்காது. ஸோ நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன்.
அதற்கு பதிலாக நான் சாக்லேட் ஃப்ளேவர் ஆயில் சேர்த்திக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப மைல்டான ஸ்மெல்ல ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இதில் நான் ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எசென்ஷியல் ஆயில் சேர்க்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃப்ளேவர் ஆயில் சேர்க்க தேவையில்லை. இப்போ மறுபடியும் நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இதை இம்மீடியட்டாக ஒரு சோப் மோல்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நான் சோப் மோல்டை இந்த மாதிரி ஒரு போர்டில் வச்சுட்டு அதில் ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹால் எதுக்குன்னா, அது ஒரு நல்ல சானிடைசராக இருக்கிறது மட்டுமல்லாமல் சோப்பில் பபுள்ஸ் வர்றதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்கள் கிட்டே ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹால் இல்லைனா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ இம்மீடியட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆயில் மிக்சரை அந்த சோப் மோல்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லா கேவிட்டிலையும் ஈவனாக இருக்கிற மாதிரி ஊற்றிக்கிங்க. நான் எடுத்துருக்கிற சோப் மோல்டோட கெப்பாசிட்டி 600 grams. இதில் 6 கேவிட்டி இருக்குது. ஒவ்வொரு கேவிட்டியும் 100 grams. ஸோ 100 gramsில் 6 சோப் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ மறுபடியும் நான் அதில் ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட சோப் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு 24 hours எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு சேஃபான பிளேஸில் வச்சுக்கணும். 24 hours கழித்து தான் நம்ம இதை அன்மோல்டு பண்ணணும். இப்போ 24 hours முடிஞ்சது. வாங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ணின சோப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ சோப்பை மோல்டுலேருந்து கவனமாக இடுங்க. நம்ம உடனடியாக யூஸ் பண்ண முடியாது. ஒரு 45 days க்யூரிங்கில் வச்சதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் எந்த ஒரு சோப் செஞ்சாலும் நம்ம ஒரு 45 days கழித்து தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். நாம் இந்த சோப் மேக்கிங் மெத்தடில் சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற ஒரே ஒரு கெமிக்கல் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த கெமிக்கலோட பவரும் நம்ம சோப் செய்யும் பொழுதே 80% போயிடும். மீதி இருக்கிற 20% இதோட க்யூரிங் பீரியடில் போயிடும். ஸோ 45 days கழித்து நீங்கள் தைரியமாக இந்த சோப்பை உங்கள் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த பேபி சோப்பை உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற எல்லா யூஸ்ஃபுல் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.